ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தீய சக்திகளை விரட்ட வெண்கடுகு அருமையான பொருள். இது கடவுள் தன்மையை கொண்டது. அது பைரவரோட தேவகணம். அதை பற்றின விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மகத நாட்டை மயில்வண்ணன் என்ற மன்னன் ஆட்சி பண்ணின்றிருந்தார். அவர் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவார், மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வார். அதனால் அந்த மன்னனோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. அந்த மன்னன் மேலே இருந்த பொறாமையினால விரோதிகள் தீய சக்திகளை ஏவி விட்டா. அதனால் நாளடைவில் அந்த மன்னனால் எதையுமே சரிவர யோஜனை பண்ண முடியல, ரொம்ப தத்தளிச்சார். அவரோட குடும்பத்திலையும் அமைதி கொலைஞ்சுது. அவர் தன்னோட ராஜகுருவை கூப்பிட்டு தன்னோட சங்கடங்களை எல்லாம் சொல்லி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டார். ராஜகுருவும் அவருக்கு ஒரு விசேஷ பூஜையை ஒரு மண்டலம் பைரவருக்கு செய்ய சொன்னார். அது பிரகாரம் பைரவ பெருமாளுக்கு வெண்கடுகு, இளமச்சம்பேர், சந்தனம், அருகு இந்த நாளையும் வச்சு பாத பூஜை பண்ணிட்டு சாம்பிராணி தூபத்தை ஏற்றி அந்த தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு முழுக்க அந்த புகையை காட்டினா தீய சக்திகள்லாம் ஓடி போயிடும்னு சொன்னார். இமயமலையை சுற்றி காவல் புரியிற பைரவரோட தேவகணங்கள் தான் இந்த வெண்கடுகு செடிகள்லாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் பைரவர் அடக்கி ஒடுக்கி வச்சிருப்பார். அதனால் வெண்கடுகு இருக்கிற இடத்துல தீய சக்திகள் இருக்க முடியாது. அந்த வெண்கடுகு வெடிச்சு புகையாக மாறுறச்சே அதுக்குள்ளே இருந்த நல்ல சக்தி கெட்ட சக்திகளெல்லாம் அடித்து துரத்திடும்னு சொன்னார். அதனால் சில கெட்ட சக்திகளோட ஆளுகையினால் நம்ம வீடுகளில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மனசில் அமைதி இல்லாமல் குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறவா சாம்பிராணி தூபம் போடுறச்சே கொஞ்சம் வெள்ளைக்கடுகை போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்கும் எடுத்துட்டு போய் அந்த புகையை பரவ விடணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுடலாம். முடிஞ்சால் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்கடுகை போட்டு வடகிழக்கு மூலையில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா வெண்கடுகை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வீட்டோட நிலவாசலில் உள்பக்கமாக கட்டி விடணும். இதனால் நாம் செய்கிற எல்லா வேலையும் தடப்படாமல் நல்லபடியாக முடியும். கண் திருஷ்டி, கெட்ட சக்திகளால் வர கஷ்டங்கள்லாம் போய் வீட்டில் சந்தோஷம் நிலச்சி நிற்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.